வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில சாஸ்திரம், ஜாதகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்பொரு ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். எல்லாருக்குமே வந்து இருக்கும் சார், வரப்போற வந்து மணமகள், வரப்போற வந்து மணமகன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும், நிறைய பொருத்தத்தோட நல்ல ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு சார். ஸோ எந்த ராசிக்காரர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க சார்? பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய வரன் அல்லது பெண்ணு வந்து யோகமா இருந்துட்டு இருக்கணும், அந்த வரன் வந்து அழகா இருந்துட்டு இருக்கணும். அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா இருந்துட்டு இருக்கணும். கருப்பாக இருக்குதோ பொறுப்பாக இருக்குதோ சிவப்பாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் இன்றைக்கி பரவலாகவே இருந்துகிட்ருக்குது. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வண்ணப்படங்கள், திரைப்படங்கள், இந்த மாதிரியான சமுதாய சீரழிவை ஏற்படுத்துறதுனால எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் வரக்கூடிய கணவர் பொறுப்பாக இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே அனுமானிக்க முடியும், அதை வந்து அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருமே வெகுளியாக யதார்த்தமாக எதிர்பார்க்கறது. நம்ம எந்த ராசிக்காரர் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறத விட இன்றைக்கி நிறைய இளமரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியை சேர்ந்தவரை நான் காதல் பண்ணலாமா, இந்த ராசியை சேர்ந்தவர் எனக்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிற கேள்வி கூட இளம் வயதிலேயே கேட்குறாங்க. இது நல்ல விஷயம்தான். அதாவது திருமணம் செஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி ஏற்படுது அப்படிங்கிறத விட தாம் வந்து காதல் வயப்படும் பொழுதே தன்னுடைய திருமணம் கண்ணியமாக இருக்குமாங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைய இளம் வயதினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே சாஸ்திரம் ஜாதகம் எல்லாம் வந்து வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் வயசான காலத்தில் பார்ப்பாங்க. ஆனால் நமது ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசில் உள்ளவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க தான் இந்த மாதிரியான காதல் பண்ணுறாங்களோ இல்லையோ கல்லூரிக்கு போகிறவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷம்தான். அந்த வகையில் உங்களுக்கு எளிய வழி, அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ராசியில் உள்ளவங்களை திருமணம் பண்ணினால் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அல்லது பொருத்தம் இருக்குங்கிற விஷயத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மேச ராசியை சேர்ந்தவங்க, ராசிகளிலேயே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மகர ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கும்ப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மீன ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரி ராசியை சேர்ந்தவங்க, அதாவது மேச ராசியை சேர்ந்தவங்க இந்த ஐந்து ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் திருமணம் பண்ணும் பொழுது அதில் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கிறது சாஸ்திர விதி. இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஜாதக பொருத்தம் பார்க்கணுங்கிறது தான் பொதுவான விதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மகர ராசியை சேர்ந்தவங்களை, கும்பராசியை சேர்ந்தவங்களை, மீன ராசியை சேர்ந்தவங்களை, மேச ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்பாகவே சாஸ்திர ரீதியாக ரிஷபராசியை சேர்ந்தவங்க கன்னி ராசிக்காரரை திருமணம் பண்ண முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்கும் கன்னி ராசிக்கும் நல்ல பொருத்தம் வந்துட்டு இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சினிமா பாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலை ராசி என் ராசி கன்னி ராசியுன் ராசி அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பாடலாக, அதாவது நமக்கு சங்கேதமாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் ரிஷபராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அடுத்து மிதுன ராசியை சேர்ந்தவங்க, அதாவது மிதுன ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து மிதுன ராசியாக இருந்தது அப்படின்னா மிதுன ராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி, மேச ராசி, ரிஷபராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவங்க மகர ராசியை சேர்ந்தவங்களையும், மீன ராசியை சேர்ந்தவங்களையும், மேச ராசியை சேர்ந்தவங்களையும், ரிஷபராசியை சேர்ந்தவங்களையும், மிதுன ராசியை சேர்ந்தவங்களையும் திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி ராசிகளிலேயே அதிகாரமிக்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வந்து கும்ப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மேஷ ராசியை சேர்ந்தவங்களை, ரிஷபராசியை சேர்ந்தவங்களை, மிதுன ராசியை சேர்ந்தவங்களை, கடகராசியை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யலாம். அதே மாதிரி கன்னி ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்களையும், ரிஷபராசியை சேர்ந்தவங்களையும், மிதுன ராசியை சேர்ந்தவங்களையும்,
கடகம் மற்றும் சிம்மராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்களை அதாவது கண்டிப்பாகவே திருமணம் செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு திருமண வாழ்க்கையில் கரையேற முடியும் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்து நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ராசியாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க மேசராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மிதுன ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கடகராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், சிம்மராசியை சேர்ந்தவங்களையும் திருமணம் பண்ணலாம், கன்னிராசியை சேர்ந்தவங்களையும் திருமணம் பண்ணலாம். அதற்கடுத்து விருச்சிக ராசி, அதாவது விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வந்து ரிஷப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதாவது விருச்சிக ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ராசியை திருமணம் பண்ணலாம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கடகராசியை சேர்ந்தவங்களை, சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை, கன்னிராசியை சேர்ந்தவங்களை, துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யலாம். அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க, அதாவது தான் மட்டும் நேர்மை அப்படிங்கிறத விட தன்னோடு சேர்றவங்களும் நேர்மையாக இருக்கும்னு விருப்பப்படுகிற ராசி தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணலாம், சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கன்னிராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதற்கடுத்து மகர ராசி, அதாவது பிடிவாதம் சொல்லுவாங்க, தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு உண்டான சிறப்பு. இருந்தாலும் தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான திறமையும் அதற்கான முயற்சியும் அதற்கான ஆசையும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க தனக்கு இணையாக கடகராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கன்னிராசியை சேர்ந்தவங்களையும், துலாம் ராசியை சேர்ந்தவங்களை, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க, தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே குடும்பத்து மேலே அதிகமாக பாசம் இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை, துலா ராசியை சேர்ந்தவங்களை, விருச்சிக ராசியில் சேர்ந்தவங்களை, தனுசு ராசியை சேர்ந்தவங்களை அல்லது மகர ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதற்கடுத்து ராசிகளிலேயே கடைசி ராசியாக இருக்கக்கூடியது மீன ராசி. கால புருஷ தத்துவப்படி கடைசி ராசியாக விளங்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க கன்னிராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். ஏன்னா மீனராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது கன்னிராசி. அப்போ கன்னிராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மகர ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், கும்பராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். இதுவெல்லாம் இந்த ராசிக்கு இந்தெந்த ராசிக்கு இந்தெந்த ராசிகள் பொருந்தும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. நான் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம்னு சொன்னேன். அதாவது இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்யலாம், இந்த ராசியை சேர்ந்தவங்களே அப்படிங்கும் பொழுது அந்த ராசியில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பேரை திருமணம் செய்யணும்னு பொத்தாம் பொதுவாக ஆசைப்பட வேண்டாம். திருமணம் அப்படிங்கிறது இருமணம் இணைந்து ஒரு மனம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான வாழ்க்கையில் இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் தான் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே அதாவது துன்பம் போல தோன்றுகிற திருமண வாழ்க்கையில் தான் இன்பம் அதிகம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓகே, பெற்றோரும் சரி இல்லை வந்து வரன் தேடிட்டு இருக்க மணமக்களும் சரி, இனி எந்த ராசிக்காரர்களோடு நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம், ஜாதகம் ரீதியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வழிகாட்டில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் சார். நன்றி சார். நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஆன்மீக தகவலில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.